ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் தாக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகை மதிப்பீட்டாளர் தேவைங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, மொத்தம் எத்தனை ஜாப் வேகன்சி இருக்குது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இல்லை முன் அனுபவம் எது வேணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிஎஸ்என்எல் நிர்வாக கட்டிடம், இரண்டாம் தளம், தெற்கு புறவழிச்சாலை, வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி 627003. இந்த அட்ரஸ்லேருந்து தான் நகை மதிப்பீட்டாளர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 6 ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ அது எந்தெந்த பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை கிளை, அடைய கருங்குளம் கிளை, வடகரை கிளை மற்றும் குளையநேரி கிளை, தூத்துக்குடி, கணேஷ் நகர் கிளை, கோவில்பட்டி கிளை. ஸோ இந்த 6 பிரான்ச்சஸுக்கும் வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான அட்ரஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 30-55 இருக்கணும். அதாவது தங்கன இப்போ வந்து மதிப்பிடுறது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் அதில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அதாவது முன் அனுபவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலோ போதும். ஸோ இதில் ஒவ்வொரு கிளைக்கான அட்ரஸையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் யார் யார் விருப்ப போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக போயிட்டு இந்த விண்ணப்பம் வந்து 26/4/2020 நேராக போய் பார்த்து சேருங்க. அந்த அட்ரஸில் போய் நீங்கள் பார்த்து விசாரிச்சுக்கலாம். இல்லை இதுக்கு நீங்கள் போஸ்டலில் அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.